ரேஷன் கார்டுகளுக்கு ரூ 1500 இல்லை 4000 ரூபாயா? இதற்கான விடை மே 2ஆம் தேதி தெரியும். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலின் போது அதிமுக மற்றும் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த தேர்தல் அறிக்கையில் திமுக தரப்பில் ரேஷன் கார்டுகளுக்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதேபோல் அதிமுக தேர்தல் அறிக்கையில் மாதம் மாதம் ரேஷன் கார்டுகளுக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். அதிமுக மற்றும் திமுக கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு சலுகைகள் இருந்தபொழுதும் மக்களை வெகுவாக கவர்ந்தது ரேஷன் கார்டுகளுக்கு பணம் வழங்கும் திட்டமாகும். திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக தேர்தலில் வெற்றி பெற்றால் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாளில் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூ 4000 வழங்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதேபோல் அதிமுக தரப்பில் 3வது முறையாக ஆட்சியை தொடரும் பொழுது மே மாதத்திலிருந்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூ 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருந்தார். இந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி களத்தில் சிறப்பாக பணியாற்றியுள்ளனர். 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை. இந்த முறை ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் களப்பணி நன்றாக ஆற்றியுள்ளார். அதேபோல் அதிமுக தரப்பு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது. இந்த 3வது முறை இந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். இதன்படி திமுக வெற்றி பெற்றால் ஜூன் 3ஆம் தேதி ரேஷன் கார்டுகளுக்கு ரூ 4000 ரூபாய் வழங்கப்படும். அதிமுக வெற்றி பெற்றால் மே மாதம் முதல் ரேஷன் கார்டுகளுக்கு 1500 ரூபாய் பணம் வழங்கப்படும். இதற்கான விடை மே 2ஆம் தேதி இரவு தெரிந்துவிடும். இதுபோன்ற செய்திகளை பார்த்திட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்.